வணக்கம், இது சரவண கேமிங். என்னோட பேர் சரவணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் ஸ்மைலிங் X0. இந்த கேமில் வந்து ஃபைனல் சாப்டர் வந்து அப்டேட் பண்ணிக்காங்க. நம்ம இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்மைலிங் X0 சீரிஸ் வந்து பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஈஸி மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடு ஆல்ரெடி பண்ணிட்டோம். அதனால வந்து நம்ம இன்னைக்கு நார்மல் மோடில் தான் ப்ளே பண்ண போகிறோம். அது இல்லாமல் வந்து சாப்டர் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி தான் வரணும். தனிப்பாட்டாக வந்து அவங்க கொடுக்கல. இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்ப்போம். இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 புது மிஷினை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து இம்போஸ்டர் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். என்னோட பேரண்ட்ஸ் இங்கு. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான். ஓகே, இவன்ட்டை அதே தான் சொல்கிறான். இவன்ட்டு எந்த மாற்றமும் இல்லை. வேறு நேராக வந்து ரிசப்ஷனிஸ்ட் போயிடுவோம். ஸோ இவன்ட் இருந்து இங்க் பாட்டில் வாங்கிட்டு டைரெக்டாக வந்து பார்க்கு போயிடுவோம். அங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, பார்க்கு வந்தாச்சு. ரெண்டு பேர் புதுசாக வந்திருக்காங்க. டாக்டர் பில், ஹாய், நான் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தேன். ஜான் தான் வந்து மீட் பண்ண வச்சானாம். அவங்க இப்போ எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிறான். இது யார்? இது வந்து பெல் பாய். ஓகே, இவன் பேர் தான் ஜானா. ஓகே, இங்கே வந்து வெயிட் இருவேன். இங்கே ஏதோ புதுசாக கொடுத்துருக்காங்க. டைரி HD செல்டான் வந்து எழுதியிருக்கானாமா. ஓகே, March 5, 1955 நம்மளோட ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நியூயார்க் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன டவுனில் வந்து ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்கோம். அது வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குதாமா. அதில் வந்து புதுசாக ஏதாச்சும் ஃபெசிலிட்டியை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடைசியாக வந்து ஸ்மைலிங் ப்ராஜெக்டோட Phase 2 வந்து ஆரம்பிச்சிருச்சு. நான் நினைக்கிறேன் இது வந்து செட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த டைரி விஷயம்லாம் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இவன் எங்கேயாச்சும் வந்துட போகிறான். சொன்ன மாதிரியே வந்துட்டான். ஓடிர் ஓடிர் ஓடிர். ஓகே, என்ன பண்ணுறான், வரான், ஃபாலோ பண்ணிட்டே வரான். எப்போ இந்த பக்கம் தான் வருவான், இந்த டைம் வந்து அப்படி வரான். ஓகே, நம்ம இங்கே போயிட்டானா, இந்த பக்கம் இது வந்துட போகிறான். சரி, இவன் வந்து சவுண்டு போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே ரிசப்ஷன் போய் பேசிடுவோம் நம்ம. அட கடவுளே, நீ வந்து ரைட்டர் மேலே வந்து இங்கு ஊற்றிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறான். ஓகே, இப்போ வந்து போகலாம் உள்ள. இவன் எங்கே இருக்கான்? ஓகே, நம்ம போய் டோரை ஓப்பன் பண்ணி விட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கட்சின் முடிஞ்சோடனே வந்து இந்த டோர் வழியாக வந்து லார்டு வந்து வெளியே வரான் வரானா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதனால் கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம ப்ளே பண்ணி ஆகணும். அதே இடத்துல நின்றோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பிடிச்சிட்றான். ஓகே, அடுத்தது லாண்ட்ரி. இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் தான் போயிருக்கான். அதனால் நம்ம இது ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த கார்னர் போயிட்டு கட்சினை வந்து ட்ரிகர் பண்ணிவிடுவோம். இது வரல. இந்த பக்கம் இது வந்துட போகிறான். கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டே பண்ணுவோம் எதாக இருந்தாலும்.
இந்த பக்கமா டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். இதை தூக்கி போட்டு பாய்லர் ரூம்க்கான கீ எடுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் எக் கொடுத்துருக்காங்க. நம்ம பேர் அடித்து பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே, இதோ வந்து வந்திருக்குது, மியூசிக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இவன் போயிடுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, கீ எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பாய்லர் ரூம் போகணும். இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, சவுண்டு மட்டும் கேட்குது. ஓகே போகலாம், ஏதாச்சும் ஒரு பக்கம் இருந்தானே ஓடி போயிடும். இந்த இடத்துல இல்லை, இப்படியே போயிடுவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து வெண்ட் வழியாக வந்து சில டைம் வந்துடுறான். இப்படி தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறான். கொஞ்சம் லேட்டாக தான் வர்றது, இதே இடத்துல தான் வருவியனியே. ஓகே வரானான்னு பார்த்துட்டு வரான் வரான். ஓகே அந்த பக்கம் போயிட்டான். அப்படியே போயிருந்தானா நல்லாயிருக்கும். வரானா, வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் மாட்டேங்கும். ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வரணும். ஓகே வரட்டும், வேறு வழி இல்லை, நம்ம போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். இன்னும் அதோட திரும்பிட்டானா, இவனை நம்பவே முடிய மாட்டேங்குது. எந்த பக்கம் வரான் எந்த பக்கம் போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே ஆள் வரல. ஓகே இல்லை, நம்ம டேரெக்டாக போய் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே இதுக்கு அடுத்து வந்து ரிசப்ஷனில் போய் பார்க்கணும். எங்கே இருக்கான்னு தெரியல, சவுண்டு வந்து கேட்டுச்சு. ஓகே டோர் வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவோம். ஆனால் துரத்திட்டு வந்தோம் அப்படின்னா சில டைம் வந்து உள்ளே வந்துடுறேன். இங்கே ஆப்போசிட்டில் வரேன்னா எந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் வந்து கரெக்டாக நிற்கிறான். இப்போ இந்த பக்கம் முன்னாடி வராமல் இருந்தால் சரி, கரெக்டாக அங்கேயே வந்து நின்ற போகிறான். சொன்ன மாதிரி வந்துட்டானே, ஓடுறா ஓடுறா, பூஸ்ட் வர இல்லையா. ஓகே இருக்கிறத வச்சு சமாளிப்போம். போயிட்டானா, ஓகே இங்கே இங்கேயும் வர காணும். டக்குன்னு போய் பேசிட்டு ஓடிடுவோம். ஓகே அடுத்தது லுக்கா கோலா, இதை எடுத்துகிட்டு இந்த வழியாக போயிடும். ஏன்னா இந்த பக்கம் தான் வந்து வெண்ட் இல்லை, அதனால் இப்படியே போயிடும். ஓகே இவனை தூக்கியாச்சு. சப்போஸ் நம்மளுக்கு இந்த இடத்துக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நோட்டில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஈஸ்டர் எக்கு ஓகே வரலேன்னு நினைக்கிறேன். இதை கொண்டு போய் பீட்டர்கிட்ட கொடுத்துட்டு கீயை வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். கீ எடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் இந்த இடம்ல இருட்டாக இருக்கிறதுனால கரெக்டாக தெரிய மாட்டேங்குது எங்கே இருக்கான்னு. இப்போ தான் போகிறான், நல்ல வேலை. அப்படியே பின்னாடியே போயிடும், அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சது. அடுத்து டோர் க்ளோஸ் ஆயிடுச்சா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைரின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா February 18th 2046 எழுதியிருக்காங்க. ப்ரிப்ரேஷன் ரெடி, மிஷினும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து டைமுக்கான போர்ட்டலில் வந்து என்னால் ஓப்பன் பண்ணி நிலையை நிறுத்த முடியும். நம்மளோட கோல் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது வார் நடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி போய் எல்லாத்தையுமே வந்து முடிக்கணும், அப்போயே வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. October 26th வந்து முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். இதுலேருந்து எப்படி நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். ஓகே இதுதான் அவங்க பிளானா. ஓகே டைம் ட்ராவல் மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுக்காக தான் இது எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இவன் சொல்கிறத பார்த்து அப்படி தான் தெரியுது. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த அப்டேட்டில் வந்து எதுவும் பண்ணல, இப்போ தான் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபுல் ஸ்டோரிக்காக. ஓகே, விக்டர் பேர் கொடுத்துட்டாங்களா? இந்த பழைய இன்ஜினை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னது, டார்க் லார்டு வந்து மக்களை வந்து கிட்னாப் பண்ணுறாராம். எனக்கு வந்து தெரியாது உன்னோட பேரண்ட்ஸை பற்றி. நீ வந்து எலிவேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய ஸ்க்ரூ ட்ரைவர் நீ கொண்டு வந்து கொடு, அப்புறம் வந்து இந்த கீ எடுத்துக்கோ, இது வந்து என்னோடய டூல் பாக்ஸோடது, அந்த பெல் பாய் வந்து என்னோடய திங்ஸை வந்து அடிக்கடி எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து அவனை தூக்கிட்டு போயிடுவான், அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். இதுக்குள்ளே ஓகே போகிறான், எவ்வளோ தூரம் போவான்னு தெரியலையே. ஆ, இதுக்கு மேலே போக மாட்டேங்கிறான். கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் கூட போகிறான், இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறான். ஓகே, இந்த இடத்துக்கு மாட்டோமா? ரைட், வேறு எதுக்கும் எந்த பக்கம் போக முடியாது. நம்ம டார்ச் எடுத்ததுக்கப்புறம் வேணால் சுற்றி பார்ப்போம். ஓகே, டக்குன்னு ஓடிப்பிடுவோம். இது வரைக்கும் வரல. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்குவோம், சுவிட்சை வந்து எடுத்துகிட்டு ஆன் பண்ணி வச்சுருவோம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஓகே, அவனை கடத்துறதுக்கு முன்னாடி வந்து இந்த லிஃப்ட்டை வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறான், சுவிட்சு மட்டும் போட்டு ஆக்டிவேட் ஆகுற மாதிரி. ஓகே, இந்த வால்வெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம மேலே போய் இந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது இருந்தால் தான் வந்து நம்மளால் இதுக்கு மேலே வந்து போக முடியும். அதனால் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு டக்குன்னு போயிடுவோம். ஓகே, இது வரைக்கும் வரல. இதுக்கு நம்ம வந்து மேலே இருக்கிற வெண்டியை வந்து பார்த்துட்டே போவோம். ஏதாச்சும் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு திரும்பி ஓடி போயிடணும். ஓகே, இது வரைக்கும் எதுவும் வரல. மேலே போயிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெண்ட்லேயும் வந்து இவன் வந்து சுற்றி வருவான், அதனால் வந்து பார்த்தே போவோம். எடுத்தாச்சு. அடுத்தது வந்து டைரெக்டாக வந்து நம்ம இதுக்கிட்ட வந்து போயிடுவோம், பாய்லர் ரூம் பக்கத்துலேயே. இது வந்து அந்த இது ரிசப்ஷனு, இதை ஓப்பன் பண்ண முடியாது. கரெக்டாக வழியை மட்டும் கண்டுபிடிச்சி போனோம்னா போதும். இதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தா தெரியுமே. ஓகே, இதான் வந்து அந்த ஃப்ளோரு. ஓகே, சவுண்டு வந்து கேட்குது, பக்கத்தில் தான் இருக்கிறான். என்னாச்சு? ஓகே, நம்மளை வந்து பிடிச்சிட்டான், அதனால் வந்து இந்த மாதிரி வந்து சீக்கிரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருந்திருக்கேன், நம்ம பேசாமல் திரும்பி போயிருக்கணும். அது டைரெக்டாக வந்ததுனால மாட்டிக்கிட்டோம், பரவாயில்ல. இப்போ போய் டைரெக்டாக பாய்லர் ரூம் போயிடலாம். ஆப்போசிட்டில் மட்டும் வராமல் இருந்தாலும் சரி, அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து சாப்டர் ஒன்ல வந்து பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்து அந்த டைரி இது மட்டும் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த ரெண்டு கேரக்டர் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, வேறு எதுவும் வந்து சேஞ்ச் பண்ணல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஒரு வழி கொடுத்துருக்காங்க, இங்கே கீ. அப்போ இது
இது அவனோட டைரி தான். பிப்ரவரி 21 எழுதியிருக்கேன், 2046. இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள். நான் வந்து அதாவது நம்ம எதிர்பார்த்ததோடு கொஞ்சம் நேரம் அதிகமாச்சு. ஆனால் வந்து சில நேரத்திலே வந்து நம்ம வந்து வரலாறு படைச்சிட்டோம். எனக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தான் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் இந்த மிஷினோடது. நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து உலகத்தோட டெஸ்டினிட்டி வந்து ஒரு கேம் இல்லை. அதே சமயம் அந்த உலகத்துக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து கைட் பண்ணுமாமா, அதாவது பெட்டர் ஃப்யூச்சருக்காக ஒரு ஸ்மைலோட வந்து கைடு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறான். ஓகே, ரெண்டு இடத்துல உள்ள டைரி இருக்குது. 55 இது 45. ஓகே, 90 வயசு வரைக்கும் எழுதியிருக்கானா? 90 இயர்ஸ். ஓகே, ஆயில் கேன் வந்து இந்த நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஓப்பன் பண்ண முடியாததெல்லாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம் கேட்டு. அதனால் நம்ம மேலே போய் ஒரு கேட் இருந்துச்சு, அதை போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடும். இந்த இடத்துல வந்து பூஸ்ட் வந்து போட வேணாம், வந்தானா மட்டும் போட்டுக்கலாம். சவுண்டு வந்து கீழே தான் கேட்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வரான். ஓகே, லைட் ஆஃப் பண்ணாலும் இந்த டைம் வந்து உள்ளே போகிறானே, பரவாயில்ல. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, இந்த இடத்த வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும், அந்த இதில் வந்து மாட்டிக்கக்கூடாது. அது கரெக்டாக டைமிங்கில் வந்து உள்ளே போகணும். ஓகே, நம்ம அட எப்படி போனாலும் மாட்டிக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் இந்த ப்ரெஷரை வந்து தள்ளி விட்டுறதுனால வந்து நம்ம அந்த டைரெக்டாக வந்து நம்ம பின்னாடி போகிறதுக்கு பதிலாக அந்த சீக்ரெட் ரூம்க்கு வந்து உள்ளே இறங்கிடுறோம். அதுக்கு மேலே வந்து நம்மளால் எதுவும் அக்சஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ இது வந்து பக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே விழுகாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போயிடுவோம். ஏன்னா இது வந்து பின்னாடி வந்தால் பிரச்சனை இல்லை, கீழே விழுந்துட்டான் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணும் மறுபடியும். ஆட இந்த இடத்துல மேலே ஏதோ இருக்குது. ஓகே, கரெக்டாக வந்து மாட்டிக்கிறோம். எப்படி போகிறது டக்குன்னு? ஓகே, இந்த பூஸ்ட் வந்து ஏறட்டும், அதை ஃபுல்லாக முடிச்சக்கப்புறமா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் மாட்டிக்கிட்டோம், எப்படி போனாலும் மாட்டிக்கிறமே. ஓகே, இந்த பூஸ்ட் வந்து முடியறதுக்குள்ளே நம்ம வந்து டக்குன்னு போகணும், இல்லை அப்படின்னா திருப்பி வந்து வெயிட் பண்ணி தான் போகணும். இது என்ன ரெண்டு பக்கம் வருது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓகே, இன்னும் ஒரு ரெண்டு இருக்குதா? இந்த பின்னாடி காட்டின வால்வ் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா இது சரியாயிருன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒன்று மட்டும் க்ராஸ் பண்ணால் போதும். ஓகே, க்ராஸ் பண்ணியாச்சு. ஓகே, வால்வ் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். 4 இருக்குதா? ஓகே, எல்லாமே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம கீழே போகணும். ஓகே, இந்த இடத்துலேருந்து தான் எல்லாத்தையும் வந்து அக்சஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்மைலிங் எக்ஸ்கார்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி தான் வந்து இது கொடுத்துருப்பாங்க, ட்ரா எல்லாமே. ஓகே, சயின்டிக் ஓகே எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்குது நம்மளுக்கு. மொத்தம் 7 வந்து கலெக்ட் பண்ணோம், 2 ஆச்சு, இன்னும் வந்து 5 கண்டுபிடிக்கணும். ஓகே, 4 இருக்குது. இதுக்கப்புறமா இந்த இடத்துல எதுவும் இருக்காது, அதனால் இது யார் பீட்டரு. ஓகே, இது வந்து ரைட்டர். ஓகே, இங்கே ஒரு எவிடன்ஸ் இருக்குது. இது வந்து அந்த மெக்கானிக்கு. அடுத்தது
இது ஓகே ரிசப்ஷனிஸ்ட்டு. இன்னும் ரெண்டு வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார், அது யாருக்குன்னு தெரியல. February 24, 1955 மறுபடியுமா? எவ்வளோ ஆர்வமாக இருக்குது, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல். ஆனால் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டோம், நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு மார்ட்டல்ஸ், நாளைக்கு வந்து கடவுளாக இருப்போம், இந்த உலகத்தை வந்து ஒரு ஸ்மைலோடு நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிங்க. ஓகே ஒரு ஸ்மைலோடு. ஓகே நம்மளுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க, அதில் ரெண்டு வந்து நம்மளோட பேரண்ட்ஸு, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல, அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே லைட் ஆன் பண்ணுமா? நான் ஆனால் ஆன் பண்ண மாட்டேங்கிறான். ஓகே பண்ணிட்டான். நம்ம இந்த இடத்துல போயிட்டு அந்த நோட்டில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். கெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரவணா கேமிங். ஓகே ஈஸ்டர் எக்கு வேறு ஏதாச்சும் சேனல் வந்து இவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் காட்டும்னு நினைக்கிறேன். இல்லை என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். நல்ல வேலை பார்க்கலவன் அந்த பக்கம் தான் போகிறான், அவன் பின்னாடியே நம்மளும் அப்படியே போவோம். ஓகே திருப்பி வரானே, வரான் வரான், வேறு வழி இல்லை, ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வரணுமா மறுபடியும். சரி இந்த டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம வந்தது இது 1-ஆம் நம்பர் டோர். இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியல, பிடிச்சாண்டா. பின்னாடி இருக்கிற வெண்டில் வந்து சவுண்டு வருது அப்படின்னு நினச்சேன், முன்னாடி இருக்கிறது தெரியாமல் போச்சு. ஓகே இருக்கிறத வந்து ஒரு லைஃப் தான், நம்ம வந்து இதை வச்சு தான் எஸ்கேப் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்தது வந்து நம்ம பாருக்கு போகணும். இப்போ வரமாட்டான்னு நினைக்கிறேன், வரல, டக்குன்னு போயிடும். ஓகே டாக்டர் பில், ஆமாம் ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம இங்கே வந்து பேச முடியாது, நீ வந்து என்னோடய ரூம்க்கு வா. என்னோடய ரூம் நம்பர் வந்து 6 கொடுத்துருக்கேன். ஓகே 6-ஆம் நம்பர் ரூமுக்கு வந்து நம்ம இப்போ போகணும், அந்த பக்கம் தான் போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடும். இதான 6-ஆம் நம்பர். ஓகே உள்ளே வந்தாச்சு, அவன் பொறுமையாக வரட்டும், அவனும் வந்துட்டான் டக்குன்னு. நான் வந்து நம்புகிறேன் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர், இல்லை எப்படியோ வந்து இங்கே இருக்கிற மக்களில் வந்து ஹிப்னடைஸ் வந்து பண்ணுறாங்க. நான் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடச்சிது அப்படின்னா அவன் வந்து ஆன்டிடோட் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். நல்லது, நீ தேவையான எவிடன்ஸ் வந்து கொண்டு வந்துட்ட அப்படின்னு வந்து சொல்கிறான். இங்கே என்ன நடக்குது பார்த்துட்டானா? ஓகே இப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமே. ஓகே அவன் வந்து நம்மளை காப்பாற்றுறான். அங்கே யார்? கேட்டில் வந்து யாரோ ஒருத்தன் தானே. அதாவது நம்ம அந்த மெடிசனை வந்து ஆன்டிடோட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளை சிரிஞ்சு மெடிசனை வந்து எடுத்துகிட்டு வர சொன்னால் அதுங்களும் அவன் வேறு வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். யார் வந்தது? ஒருத்தன் வந்து பார்த்துட்டு போனானே வெளியே. ஓகே இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த 2-ஆம் நம்பர் ரூம் மூலியே நம்ம வந்து அக்சஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி ஒரு கேட் இருந்துச்சு, இந்த வெண்ட் மூலிமா ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ளே ஒருத்தங்கிறானே, டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியல. இது வந்து நம்ம ஜான், இது February 17, 2046 எழுதியிருக்கேன். நான் வந்து சில மாதங்களை வச்சு நான் எழுதி நான் கடைசியாக வந்து நான் ஒரு புது விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து என்னோடய ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ரொம்ப வருஷமாக இருந்த ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் பண்ணிட்டேன். இப்போ இருந்து நம்மளால் வந்து டைம் ட்ராவல் வந்து பாசிபிள், நான் வந்து என்னோடய பாஸ்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற விஷயத்தை வந்து மாற்றுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். நீ வந்து இங்கே எப்படி வந்த அது வந்து முக்கியம் இல்லை, எனக்கு என்ன நடக்குன்னு தெரியலை, நான் ரொம்ப பயந்துட்டேன், மக்கள் எல்லாமே வந்து மறைஞ்சு போகிறாங்க. நான் பார்த்த அந்த டாக்டர் பில் வந்து யார் கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல அது என்ன அப்படின்னு. மேபி அதாவது நீ வந்து அந்த எங்களோட ஓனர்கிட்ட வந்து பேசு, அவர் வந்து ரூம் நம்பர் 3-ஆம் நம்பரில் இருக்கிறாரு,
ஆனால் வந்து அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே, நம்ம வந்து மூணாம் நம்பர் போவோம். ஆப்போசிட்டில் தக்குதா, இவனையும் தூக்கிட்டானா? ஓகே, நம்மளே வந்து இந்நேரம் தூக்கியிருப்பான், கட்சின் வந்தனால எஸ்கேப் ஆகிட்டோம். ஏன்னா வந்து அந்த இதுலேருந்து வெண்ட்லேருந்து சவுண்டு வந்துச்சு பஸ்ஸில். ஓகே, இதை வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் ஆட் பண்ணும். இதை பண்ண அப்படின்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். நார்மல் மோடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் மோடு எப்படிங்கன்னு தெரியல. ஓகே கைஸ், இந்த கேமோட எக்ஸ்ட்ரீம் மோடு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் மோடு வந்து பண்ணுவோம். இல்லை ரெண்டே ரெண்டு மட்டும் மாற்றினா போதும் நீங்கள். ஓகே, காதை மாற்றி வச்சிட்டோமா? இதில் கொஞ்சம் டைம் அதிகமாக இழுக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா இந்த மூணே மூணு இடம்தான், மாற்றினா கரெக்டாயிரும். இது கரெக்ட் பண்ணியாச்சு, இது அப்படியே மேலே ஏற்றிட்டே ஒவ்வொன்றா கொண்டு வரும். ஓகே, இது வந்து ஆகாது. இதை வந்து காதை வந்து மேலே கொண்டு போகணும், அதை கொண்டு போனோம்னா கரெக்டாயிரும். ஓகே, ஃபேஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ அதை கீழே இறக்கணும்னா இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கழுத்து பகுதியை வந்து கீழே கொண்டு வரணும். மறுபடியுமா? ஓகே, கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபுல்லாக வந்து கழிச்சு தான் போட்டவனும், வேறு வழி இல்லை. கீழே இருக்கிறத நகுத்தாமல் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்களே. ஓகே, இது கரெக்டாயிருச்சு. ஓகே, அது அவ்வளோதான், மேலே ஏற்றினா போதும். பசில்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது, இங்கே ஒரு பேப்பர் இருக்குது. மறுபடியும் வந்து 1962 வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்மைலிங் ஹோட்டல் வந்து எல்லாத்துமே, அதாவது எல்லாத்துக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரைட்டர், மியூசிஷியன், அது வந்து ஒரு சில அத்தாரிட்டிஸுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியலை உண்மையான, அதாவது இந்த வாழ்க்கை பின்னாடி வந்து என்ன இருக்குதுன்னு. நான் வந்து அவங்கள பார்க்குறேன், அவங்கள வந்து எப்பவும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். அவங்கள சிரிக்கிறத பார்க்குறேன், அவங்க சண்டை போடுறத பார்க்குறேன், எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். ஆனால் அவங்க வந்து என்ன பார்க்குறதில்ல, அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு கூட தெரியறதில்ல. நம்மளோட ஃபைனல் பேஸுக்கான விஷயத்தை வந்து நான் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மிஷின் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தெரியாது, அது வந்து நம்மளுக்கு தேவையானதா இல்லையா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறான். ஓகே, அடுத்தது இங்கே இது கொடுத்துருக்காங்க, சீக்வன்ஸ் வந்து இது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். அதை பண்ணணும் அப்படின்னா சைடில் இருக்கிற டோர் வந்து ஓப்பன் ஆகுன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டு சீக்வன்ஸ் இது. மொத்தமாக வந்து 6 சீக்வன்ஸ் தான். ஓகே, சீக்வன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது என்ன பால், எம்ப்ளம் வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்மளால் வந்து சீக்ரெட் ரூம்கில் வந்து போக முடியுமாமா, பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, சீக்ரெட் ரூம்க்கான என்ட்ரன்ஸ் தானே. ஓகே, இது இதெல்லாம் எதுவும் பண்ண முடியல. நம்ம வந்து அந்த ரூமை கண்டுபிடிச்சி உள்ளே போவோம். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு, இவங்களை வந்து கூட்டிகிட்டு போனால் போதும். உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் சுயநினைவுக்கு வாங்க. சின்ன பொண்ணே, நீ வந்து உன்னால் எதுவும் பண்ண முடியாது. இது எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குது. எல்லோரும் வந்து ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க அவங்களோட பர்பஸுக்காக. யாராவே பொய் சொல்லாத, என்னோடய பேரண்ட்ஸ் வந்து திருப்பி கொடு. எங்கேருந்து பேசுகிறான் அவன், பின்னாடி இருந்து தான் பேசுகிறானா? பின்னாடி நகர்ந்தோம் அப்படின்னா விழுந்துருவோம் கீழே. குடிச்சிட்டாண்டா, நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. எல்லாருமே வந்து இப்போ ஒன்றாயிட்டோம். அவங்களோட பர்பஸே வந்து இது பண்ண போகிறோம். நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது, எங்கள் கூட வந்து சேர்ந்துடு அப்படின்னு வந்து சொல்கிறேன்.
இவன் வேற எட்டி எட்டி பார்க்குறாளே, ஜம்ப் பண்ண போறாளா? ஓகே அதே தான், ஜம்ப் பண்ணிட்டா. எங்கிருந்து எந்திரிக்கிறோம்? ஓகே சுவர்லேருந்து எந்திரிக்கிறேன் நினைக்கிறேன், சாக்கடை அந்த ஏரியா இது. ஓகே கேஸ், கேம் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வந்து ஸ்மைலிங் எக்ஸ்கார்ப் 1 & 2 வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டோரி வந்து தெரியும். இதில் அந்த எஸ்கேப் ஆன பொண்ணு தான் வந்து ரெசிடென்ஸோட ஹெட் ஹேரி அப்படிங்கிறது. இது வந்து ஸ்மைலிங் எக்ஸ்கார்ப் 2 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவள் வந்து ஸ்மைலிங் எக்ஸ்கார்ப்புக்கு ஆப்போசிட்டாக வந்து வேலை செஞ்சிட்ருப்பான். இதுக்கு அடுத்து நடந்த எல்லாமே விஷயம் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம், அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நடந்த விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸை வந்து காப்பாற்ற முடியல அப்படிங்கிறதுனால அவள் வந்து அந்த ஸ்மைலிங் எக்ஸ்கார்ப்புக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்க மக்களை காப்பாற்றுறதுக்காக. இதில் வந்து அந்த இம்போஸ்டர் வந்து நம்ம வந்து பார்க்கவே இல்லை. மேபி அடுத்ததில் நம்ம பண்ணும்போது அதை வந்து ட்ரை பண்ணுவோம் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.